அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2022 தை மாதம், அதாவது தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி பார்க்குற பொழுது, ரிஷபராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் சுக்கரன் செவ்வாய், மகர ராசியில் சூரியன் சனி புதன், கும்பர் ராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. மகர ராசியில் புதன் வந்து 1ஆம் தேதி வக்கரமாகிறாரு. அவர் 22ஆம் தேதி வக்கரம் முடிவுக்கு வர்றாரு. 16ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரும் வக்கர முடிவுக்கு வர்றார். ஆக மேஜராக இந்த மாதம் அதிகமான கிரக பெயர்ச்சி இல்லை. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 தை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் சூரியனோட புதனோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது சிறப்பானதாக தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கள் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அல்லது உதவி பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சூரியன் சனி புதன் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக குரு உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. நகைகள் வாங்குவதற்கு இதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 2ல இருக்கிறதுனால உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி வேற பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இந்த இருக்குது. இந்த ட்ராவலால் உங்களுக்கு விரயங்கள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது அவர்களால் நமக்கு மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் சனி புதன் இருக்கிறனால உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் ஏதாவது மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இதுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் மேலே சனி தொடர்பு கொள்கிறதுனால 3ஆம் இடத்தை நீங்கள் குறிப்பாக பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கீங்க, அல்லது ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க, அல்லது பேங்க்கு, எல்ஐசி, இன்சூரன்ஸ் இது சம்மந்தப்பட்ட இனங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதியாக செவ்வாய், அவர் வந்து 12ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதியாகி அப்படி இருந்தாலே எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மா இருந்தால் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பாக, அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதுலையாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி நல்ல சேல்ஸ் ஆகும்.
ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் அதிபதியாகி 12 இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் கூட ஒரு சிலருக்கு புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு, தன்னுடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது அத்தனையும் இந்த இருக்குது. அது மட்டுமல்ல, அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக சுப காரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் பண்ண வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பாலிடிக்ஸில் இருந்தாலும் நல்ல ஒரு பெயர்புகள் உங்களுக்கு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு ராசியில் இருக்கார். 6ஆம் இடம் உங்களுடைய சர்வீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் இல்லை அல்லது ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. வேலையில் ப்ரொமோஷனில் இடமாற்றங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் நிறையாவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி லக்னத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. டிஸ்போட்டில் லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வளர்க்கலாம். நீங்கள் ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நார்மலான முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே குருவும் சனியும் உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கறனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்கிறேன். உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அதே குருவே உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் மனைவியின் மூலமாக தன வரவு, பொருள் வரவு உண்டு, அல்லது நீங்கள் பென்ஷன் உங்களுக்கு வரல, அல்லது பிஎஃப் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, அல்லது வேறு வழியில் எதுவும் பணங்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் வர வேண்டியதுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் அவரே உங்கள் லக்னத்தில் இருக்கார். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸில் அது நல்லா இருக்குது. இனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நல்லா இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 10ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்த்துட்ருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். நீங்களும் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் 9ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன உடம்புல பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், ப்ரெஷர், அப்டமனில் பிரச்சனைகள், இதெல்லாம் வராமல் பார்த்துங்க. சளி தொலைகள் இல்லாமல் பார்த்துங்க. இது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகளாக நின்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12 இடத்துல சுக்கரன் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி இருந்தாலே உங்களுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. குறிப்பாக சுக்கரன் செவ்வாய் 12 இடத்துல இருக்கிறனால நீங்கள் பர்மனெண்ட்டு பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8 அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருந்தாலும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவரு பிற்காலத்தில் பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். அது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்கள் 8 இடத்தை சூரியனும் பார்க்குறாரு, குருவும் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருந்து உங்களுடைய 6 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வேலையை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. வேலையை நிமித்தமாக வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுக்கும் உங்களுக்கு கைகூடி வரும். நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் கூட்டுங்க. குறிப்பாக ராகு உங்களுக்கு 5 இருக்கிறதுனால விட்டதை பிடிக்கணும் நினைக்காதீங்க. பெரிய லெவலில் ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாதகத்தை ப்ரொஃபஷன் பிளேசஸாக குருவும் சனியும் பார்க்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக முருகனுடைய வழிபாடு, அதுலேயும் அம்பாளுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. சரபேஸ்வரர் இருந்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடை கூட்டுங்க. குறிப்பாக நடராஜருடைய வழிபாடு இருந்தால் அதையும் அதிகப்படுத்துங்க. துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும், ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நன்றி, வணக்கம்.